மது கைடவர்கள் என்கிற அரக்கர்கள் வேதத்தை கவர்ந்து கொண்டு போய் கடலுக்குள்ளே ஒழித்து வைத்தார்கள். அந்த அசுரர்களை அழித்து வேதத்தை மீட்டு வருவதற்காக ஆடல் புரிகின்றான் இறைவன். கடலின் அடியாளத்தில் ஒழித்து வைக்கப்பட்ட வேதத்தை மீட்டுக் கொண்டு வரும்போது இது தீய குணம் படைத்தவர்களால் கவரப்பட்டு ஒழித்து வைக்கப்பட்டது என்பதனாலே அதில் ஒரு துர்க்கந்தம் வீசுகிறது. அதை போக்கி வேதத்திற்கு சுகந்த வாசனையை கொடுப்பதற்காக சுகந்த வனத்திலே எழுந்துருளி அருள் பாலித்த பெருமாள் என்பதனால் பரிமள சுகந்த மனம் வீசுகின்ற பூமியை ஆட்சி செய்கின்ற பரிமள ரங்கராக காட்சியிட்டார். இந்தளூர் என்று பெயர். இந்து அப்படின்னு சொன்னால் சந்திரன் என்று எல்லாருக்கும் தெரியும். சந்திரனுடைய சாபத்தை விமோசனம் செய்த ஸ்தலம் இந்தளூர் ஸ்தலம். தட்சனாலே சந்திரனுக்கு சாபம் வந்து போயிட்டு என்று புராணத்தில் படிக்கிறோம். சாபம் வந்து தட்சன் கோபத்தில் சாபம் போட்டா சந்திரனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு கலைகள் எல்லாம் குறைந்து போகட்டும் சாபம் போட்டு. வட்ட வடிவமா அழகா இருந்த சந்திரனை புராணம் சொல்லுகிறது தட்ச சாபத்தினால ஒவ்வொரு கலையா தேஞ்சு தேஞ்சு அழிஞ்சு அந்த கொஞ்ச கலைகள் மிச்சம் இருக்கும்போது இப்படியே அழிஞ்சு போயிட்டா இல்லாம போயிடுவோமே அப்படின்னு பயந்து போய் நேரா இந்த சந்திரன் தன்னுடைய சாபத்தை விமோசனம் பண்ண வேண்டும் என்று இந்தளூரில் இருக்கிற பரிமள ரங்கனை சரண் புகுந்தான். அந்த சந்திரனுடைய சாபத்தை நீக்கி தட்சனால் அவனுக்கு ஏற்பட்ட தொழுநோயை போக்கி அவனுக்கு வரமளித்த தலமானதுனாலே அதற்கு இந்தளூர் என்று பெயர். இந்து என்பது சந்திரனை குறிக்கிற சொல். இந்த தலத்திலே இருக்கக்கூடிய பெருமாள் பரிமள ரங்கர் என்று திருநாமம். அதுவும் திருமங்கை ஆழ்வார் பாடின திவ்ய தேசம். திருமங்கை ஆழ்வார் இந்த திவ்ய தேசத்தில் பரிமள ரங்கனை தரிசனம் பண்ணுவதற்காக புறப்பட்டு வருகிறார். சரியான நேரத்துக்கு தான் வந்து சேர்ந்தார் மங்கை ஆழ்வார். ஆனால் திருக்கோயிலின் திருக்கதவத்தை பெருமாளே சாத்திக் கொண்டார். கோவில் கதவும் சார்த்தப்பட்டு கிடக்கிறது என்று மனதில் அவ்வளவு ஆதங்கம் உண்டாகிறது திருமங்கை ஆழ்வாருக்கு. நான் எவ்வளவு சிரமப்பட்டு வந்தேன், கதவம் சாத்தியிருக்கிறேன். பெருமாள் கதவை சாத்திட்டு உள்ளே இருந்தார். வெளியே இருந்து திருமங்கை ஆழ்வாருக்கு கோபம் வந்து அவர் சொன்னார், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான பொருள்களிலேயும் நீ பிரசன்னமாயிருக்கிறாய் என்று உலகம் சொல்லுகிறதே. நீ சர்வ வியாபகியாக இருக்கிறவன் என்பதை நான் அறிவேன். ஆனாலும் அச்சாவதாரமாக திருக்கோவிலுக்குள் அழகாக எழுந்துருளி நீ சேவை சாதிக்கிற காட்சியை பார்க்க வேண்டும் என்றுதானே. ஆறு தாண்டி கடல் தாண்டி நாடு தாண்டி நான் வந்து சேர்ந்திருக்கிறேன். வந்த இடத்தில் எனக்கு காட்சி காட்டாமல் கதவை அடைத்துக் கொண்டாயே, இது சரியா என்று கேட்கிறார் ஆழ்வார். கதவு திறக்கவே இல்லை. உள்ள அப்படியே பெருமாள் உட்கார்ந்திருக்கிறார். ஆழ்வார் மேலும் மேலும் சொல்லுகிறார், இதுதான் உன்னை தேடி வருகிறவர்களை நீ கடாட்சிக்கிற முறையா? இதற்குத்தான் உனக்கு சர்வலோக சரண்யன் என்று பெயரா? தேட வேண்டும் என்கிற எண்ணம் வருகிற போதே நீ எங்களுக்கு தரிசனம் தர வேண்டாமா? உன்னை பற்றி எவ்வளவெல்லாம் உயர்வாக சொல்லி வைத்திருக்கிறார்கள் அருளாளர்கள், அதற்கு நேருக்கு மாறாக இப்பொழுது நீ நடந்து கொண்டிருக்கிறாயே. இல்லை, இந்த காட்சியை எனக்கு காட்டுவதற்கு உனக்கு விருப்பம்தான் இல்லையா? உன்னுடைய சேவையை அனுபவிக்கக்கூடிய தகுதி எனக்கு இல்லையா? உனக்கு ஒன்று சொல்லட்டுமா? வழி வழியாக உன்னையே துதித்து வணங்கி பேறு பெற்றவர்களின் வரிசையில் வந்தவன் அல்லவா நான்? அதையாவது கணக்கில் எடுத்துக்கொண்டு எனக்கு நீ காட்சி அருள மாட்டாயா? இப்படியெல்லாம் பாடிவிட்டு ஆழ்வார் சொன்னார். கடைசியில சொன்னார், இவ்வளவு நேரம் நானும் விவாதம் பண்ணி பார்த்துட்டேன், நீ கதவை திறக்கிற மாதிரியா இல்ல, வாசி வல்லீர் இந்தளூரீர் வாழ்ந்து போதீரேட்டார். எனக்கு காட்சி காட்டலைன்னா போ, வாழ்ந்துட்டு போ அப்படின்னு. சுந்தரருக்கு ஒரு கோபம் வந்துச்சு பாத்தீங்களா, அத மாதிரி கோபம் திருமங்கை ஆழ்வாருக்கு வந்து. சுந்தரமுது சுவாமிகளுக்கு இதே மாதிரி கோபம் வந்துச்சு. கோபம் வந்த ரெண்டு கண்ணையும் சத்திய வாக்கை மீறியதனால் ரெண்டு கண்ணையும் பறி கொடுத்துட்டு, ரெண்டு கண்ணை இல்லாட்டாலும் பரவாயில்ல, கருத்து இருக்கு, நான் கட்டாயம் வந்தேதான் தீர்வேன், ஆரூரனை பார்க்காமல் இருக்க மாட்டேன் என்று கண் இல்லாத போது நடந்து வந்தார் பாருங்கள். திருவொற்றியூர்ல இருந்து புறப்பட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்து சேர்ந்த உடனே இடது கண்ணை இறைவன் கொடுத்தான். இப்ப இடது கண் கிடைச்ச உடனே, இடது கண் கிடைச்சாச்சு அப்ப இறைவன் வலது கண்ணையும் தருவான் என்று இல்லாமல், ஒரு கண்ணு கிடைச்ச பிறகு அடுத்த கண் கொடுக்கலன்னு கோபத்துல பாட்டார். பாடும்போது என்ன சொன்னார் சிவனை பார்த்து, உனக்கு மூணு கண் இருக்கு, எனக்கு இருந்த ரெண்டு கண்ணுல ஒரு கண்ணை எடுத்துட்ட, இன்னொரு கண்ணை கேட்டா கொடுக்க மாட்டேங்கிற, கொடுத்தா கொடுக்கலன்னா வாழ்ந்துட்டு போன்னு பாட்டார். சுந்தரருக்கு அவ்வளோ கோபம் வந்து சேர்ந்தது ஈசனிடத்தில், வாழ்ந்துட்டு போ அப்படின்னு பாடுறார் பாருங்கள்.
இப்படியெல்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கோபம் வந்து உரிமையின் பகற்பட்ட கோபம். ஈசனிடத்தில் எவ்வளவு உரிமை இருந்தால் இப்படி பாட முடியும். மீளா அடிமை உனக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே. மூளா தீப்போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கிருக்கீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதீர் என்றார். இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் தவிக்கிறேன், எனக்கு கண்ணு கொடுக்கலனா நீ வாழ்ந்துட்டு போ அப்படின்னு எவ்வளவு கோபம், உரிமையின் பார்ப்பட்ட கோபம். அதே மாதிரி மங்கை ஆழ்வாருக்கு இந்தலூர் பரிமளரங்கர் மேல கோபம் வந்து, கதவை திறந்து நீ சேவை சாதிக்க போறியா, பண்ணலன்னா வாழ்ந்துகிட்டு போ. இந்த வாழ்ந்துட்டு போன்னு பாடினார் வாசிவல்லீர் இந்தலூரீர் வாழ்ந்து போதீரேன்னு பாடின உடனே கதவு தட்டு. பெருமாள் சொல்றார், அதனால்தானே இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு பத்து பாட்டையும் பாடின, அதை கேட்கத்தான் பூட்டி வச்சுட்டார். இந்த பாசுரங்கள் மேல எவ்வளவு காதல் பாருங்கள் இறைவனுக்கு. மட்டுமா, பக்கத்தில் இருக்கு காஞ்சிபுரம் திருவெஹா என்கிற திவ்ய தேசம். அந்த திருவெஹாவில பக்தன் படு என்றால் இறைவன் படுப்பதும், எழு என்றால் எழுவதுமாக இருந்தான் என்று வரலாறு. திருமழிசை ஆழ்வார் பாடி துதித்த இறைவன் திருவெஹால, அந்த திருமழிசை ஆழ்வார் பாடிய பரந்தாமன், அவருக்கு ஒரு சிஷ்யன் இருந்தான் கனிகண்ணன் அப்படின்னு பேரு, பரம பக்தன். ஆழ்வாருடைய திருவடியிலேயே இருந்து பாகவத சேவைதான் பகவத் சேவை என்று பண்ணிக்கொண்டிருந்தவன். ஒரு நாள் அந்த திருக்கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய முச்சத்தை பெருக்கி சுத்தப்படுத்துகிற வயதான ஒரு மூதாட்டி, கூனெல்லாம் விழுந்து போச்சு, நடக்க முடியல அசைய முடியல, அவ்வளவு வயோதிபத்தினால சிரமப்படுகிற பெண், பெருமாளுடைய கருணையினாலையும் அனுகிரகத்தினாலையும் இவள் நல்ல தேக சௌக்கியத்தோட இருந்தா இன்னும் நல்லா கைங்கரியம் பண்ணுவாளே, பெருமாளே அவளுக்கு அனுகிரகம் பண்ணப்படாதான்னு அந்த கனிகண்ணனுடைய மனதில் எண்ணம் வந்தது. அவன் மனதில் இருந்த எண்ணமும் பெருமாளுடைய அனுகிரகமும் ஒன்னா சேர்ந்து அவளுடைய வயோதிபமும் நோயும் போய் வயதான பெண்மணி நல்ல இளமை நலமுடைய பெண்ணாக, இப்படி ஒரு அதிசயம் நடந்தா ஊர் ஜனங்கள் சும்மா இருப்பாங்களா, உலகம் பூரா பரப்பிட்டாங்க செய்தி. வயசான அம்மா இளமையா போச்சானா, இதுதான் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் எல்லாரும். உடனே எல்லாரும் எப்படி நடந்து போச்சேன்னு செய்தி போய் ராஜா வரைக்கும் செய்தி போய், உடனே மன்னன் என்ன செய்தான், எனக்கும் வயசாயிட்டு போறது, அதே கனிகண்ணனை கூட்டிட்டு வந்து பாட சொல்லு, அதனால எனக்கும் இளமை திரும்பட்டும்னா. அதெல்லாம் இல்ல, பெருமாளை தவிர யாரையும் பாடுறதில்லை. பெருமாளுடைய அனுகிரகத்தினால கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அருள் பாலித்ததை எல்லாருக்கும் பண்ண முடியுமா, செய்ய முடியாது. ராஜா கிட்ட இப்படி சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்க முடியுமா, என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடத்திலேயே உட்கார்ந்துகிட்டு நான் சொன்னதை நீ கேட்கல, அதனால இந்த ஊர்லயே இருக்கப்படாது, வெளியே போட்டார். காஞ்சிபுரம் எல்லையை தாண்டி சிஷ்யம் போக போறான், இது வரைக்கும் யார் திருவடியை பிடிச்சுக்கிட்டு இருந்தானோ அந்த ஆழ்வார்கிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போடுவோமேன்னு வந்தான். திருமழிசை ஆழ்வார்த்த சொன்னா, ராஜா இது மாதிரி சொன்னார் முடியாதுன்னு சொல்லிட்டேன், பரம்பொருளை தான் பாடுவேன், அரசரை பாடுறது இல்லைன்னு சொல்லிட்டேன், அதுக்கு பதிலாக அவர் இந்த ஊர்ல இருக்கப்படாது வெளியே போயிடுன்னு சொல்லிட்டாரு, நான் கிளம்ப போறேன், நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டான். உடனே ஆழ்வார் சொன்னாரு, எனக்கு அடித்தொண்டு பண்ணிட்டு இருக்கிற உனக்கு இந்த ஊர்ல இடம் இல்லைன்னா நான் எது கூட அங்க இருக்க போறேன், நீ எங்க போறியோ அங்க நானும் வரப்போறேன், வா ரெண்டு பேரும் சேர்ந்து போடுவட்டார். சிஷ்யனும் புறப்பட்டான் ஆழ்வாரும் புறப்பட்டார், ரெண்டு பேரும் ஒரு மூணு மைல் போயிட்டாங்க. நடந்து போனப்பிறந்தான் ஆழ்வார் சொன்னார், நம்ம ரெண்டு பேரும் யார நம்பி இந்த ஊர்ல இருக்கோம், இந்த ராஜாவை நம்பியா இவ்வளவு நாள் இந்த ஊர்ல இருந்தோம், இந்த ஊர்ல இருக்கிற பெருமாளை நம்பி இல்லையா நம்ம இங்க இருந்தோம், உனக்கு ஏதோ ஒரு சிரமம், ராஜா உன்னை ஊரை விட்டு போச்சு சொல்லிட்டாருன்னு சொன்ன உடனே நீ என்ன கூட வான்னு கூப்பிடாமலேயே நம்ம சிஷ்யனுக்கு ஏற்பட்ட அவமானம் நமக்கு ஏற்பட்டதுன்னு நினைச்சு நீ புறப்பட்ட உடனே நீ சொல்லாமலே உன் பின்னால நான் வந்தேன் பத்தியா, நாம யார நம்பி இந்த ஊர்ல இருக்கமோ அந்த பெருமாள் என்ன நினைச்சிருக்கணும், நம்ம பக்தன் ரெண்டு பேரும் அவமானப்பட்டு ஊரை விட்டே போறான், நாம ஏன் இங்க இருக்கணும், அவங்க பின்னால போக வேண்டியதான் இந்த பெருமாள் நினைச்சிருக்க வேண்டாமோ, அவர் பாம்பு படுக்கதான் சௌகரியமா இருக்குன்னு படுத்துட்டு இருக்காரு, வாடா நம்ம போக வேண்டாம்டா, திரும்பி போய் அவரையும் கூட்டிட்டு வந்துருவோம் வாடாட்டான்.